வணக்கம், இது அந்த ஒரு நிமிடம். வணக்கமான நம்ம நிகழ்ச்சியில சிறை தண்டனை அனுபவிச்ச குற்றவாளிகள் தான் வாழ்க்கையின் பின்னணியை பத்தியும் தான் வாழ்க்கை தடம் புரண்ட அந்த ஒரு நிமிடத்தை பத்தியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறை குற்றவாளி ஒரு பெண். அவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க இல்ல, பங்களாதேஷ சேர்ந்தவங்க. என் பேரு சஹானா, நான் பங்களாதேஷ சேர்ந்தவ. நான் இப்ப இருக்கிறது சென்னை மத்திய சிறைச்சாலையில. சேலத்துல வச்சு போலீஸ் என்ன கைது செஞ்சாங்க. என்னோட சேர்த்து மேலும் ரெண்டு பங்களாதேஷ் பெண்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நான் அரெஸ்ட் ஆயிருக்கிற விஷயம் எங்க ஊர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. நான் திரும்ப என் சொந்த ஊருக்கு போவேனா? என்னோட அன்பு மக, அம்மா, கூட பிறந்தவங்க, ஊர்க்காரங்க இவங்க யாரையும் திரும்ப பாப்பேனான்னு கூட தெரியல. என் கதைய உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு நடந்த மாதிரி துயர சம்பவம் வேற எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது. நான் பிறந்த ஊரு பகீர்காட், பங்களாதேஷ்ல உள்ள சின்ன கிராமம் அது. கிராமத்தில் 200 பேர் இருப்பேன். நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டேன். காடில் எங்கேயும் அதுவும் ரோட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதே இறந்துட்டாரு. என் கூட பிறந்தவங்க 7 பேர். ரொம்ப பெரிய குடும்பம்தான். எங்க அப்பா சின்ன வயசுல செத்து போய் பின்னாடி என்னால் படிக்க வைக்க முடியல. எங்க அம்மா, எங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க அம்மா எங்களுக்கு வளர்த்துட்டு வச்சான். ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில தான் நாங்கள் வளர்ந்தோம். எங்க அம்மா ராத்திரி பகல்னு பார்க்காம எங்களுக்காக ஓயாம உழைச்சுக்கிட்டே இருந்தாங்க. தனி ஒரு மனுஷியா எங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குனது எங்க அம்மா தான். அப்புறமா படிக்க முடியலன்னு அப்புறம் என்னை கல்யாணம் பண்ண கொடுத்துட்ட. 15 கல்யாணம் பண்ண பின்னாடி குழந்தை பிறந்துச்சு, ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்பட்டுச்சு. என் கணவர் என்னை பிரிஞ்சு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பொண்ணு பிறக்க பின்னாடி என்னால் எங்கள் ஹஸ்பண்ட் திருப்பி வேற கல்யாணம் பண்ணிட்டு, வேற கல்யாணம் பண்ண பின்னாடி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். கையில் ஒரு குழந்தையோட நிராதரவான நிலையில இருந்த எனக்கு ஒரு தோழி உதவி செய்யறதா முன் வந்தா. அந்த தோழியோட பேரு சபீனா. சபீனா இன்னொரு பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா. அவ பேரு மஞ்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டில். அதுக்காகவே நான் சரி வேலை தேடிக்கு வந்து அப்புறம் ஒரு அக்கா சொன்ன, சரி வா நம்மளுக்கு இந்தியாவுக்கு போகலாம். இந்தியா போய் ஏன்னா நம்மளோட வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும். அதனால இந்தியாவுக்கு போய் சில காலம் அங்கே தங்கி வேலை பார்த்தா நல்லா சம்பாதிக்க முடியும்னு எங்களுக்கு ஆசை வார்த்தை சொன்னா மஞ்சு. இந்த யோசனை எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்தியாவில் சில காலம் சம்பாதிச்சுட்டு போதிய பணத்தோட ஊர் திரும்பலாங்கிறது எங்க எண்ணமா இருந்தது. ஆனா என்னோட அம்மா இதுக்கு அனுமதி தரல. எங்க வீட்டுல எங்க அம்மா அக்கா கிட்ட கேட்டா யாரும் ஒத்துக்கல. யாரும் சொன்னா வேணாம் அங்க போகாதீங்களே. அப்புறம் நான் சொன்னேன் இல்ல நான் போறேன். அப்புறம் சொன்னேன் இல்ல நீங்களே அங்க போகாதீங்களே, எங்க ஊர்ல இது ஒரு வேலை பாருங்க. ஆனா என் கணவரோட துணை இல்லாம தனி ஒரு பொண்ணா என் குழந்தைய வளர்க்கறது எனக்கு ரொம்ப மலைப்பான காரியமா பட்டுச்சு. அதனால என் அம்மாவோட பேச்ச மீறி இந்தியா போக நான் முடிவு பண்ணேன். நானும் சபீனாவும் இந்தியா போறதுக்கான ரகசிய ஏற்பாடுகளை பண்ணோம். வீட்டுல யாரும் ஒத்துக்கல. அப்புறமா நானு அந்த அக்கா நான் இன்னொரு பொண்ணு நம்மள 3 பேர் தான் பங்களாதேஷ்ல இருக்க கிளம்பணும். எங்க ரெண்டு பேரையும் மும்பைக்கு கூட்டிட்டு போறதாவும் அங்க எங்களுக்காக வீட்டு வேலை தயாரா இருக்கிறதாவும் மஞ்சு சொன்னா. நாங்க 3 பேரும் பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு ரயில் மூலமா புறப்பட்டோம். என் வாழ்க்கை இனி சந்தோஷமா மாறும்,
என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் உருவாகுங்கிற நம்பிக்கையோட நான் இந்தியாவுக்கு கிளம்பினேன். எங்ககிட்ட முறையான பாஸ்போர்ட்டோ விசாவோ கிடையாது. நான் அதிகம் படிக்கல. உலக விஷயங்கள் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. மஞ்சு மேல வச்ச நம்பிக்கையின் பேர்ல நான் இந்தியாவுக்கு புறப்பட்டேன். கூட்டிட்டு வரும்போது எனக்கு என்ன சொன்னா பொம்பைக்கு கூட்டிட்டு வரேன். ஆனா இப்ப வந்து பாக்குறது பொம்பை இல்ல சேலம்க்கு கூட்டிட்டு வந்த. அப்புறம் அந்த அக்கா ஏன் அக்கா இங்க கூட்டிட்டு வந்தேன் இல்ல அங்க கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதுக்காக நான் சேலம்க்கு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட விலாசத்தை தேடி நாங்க சேலத்தை சுத்தி அலைஞ்சோம். மொழி புரியாம சேலத்தை சுத்தி வந்த நிலையில எங்களுக்கு தெரியாம எங்களை பின்தொடர்ந்து ஒரு சிபிசிஐடி போலீசார் எங்களை கைது செஞ்சாங்க. வந்தபின்னாடி அந்த அக்கா சொன்னா வா நம்மளும் மார்க்கெட்டுக்கு போனோம். அப்போ போ பின்னாடி மத்தியானம் இந்த மாதிரி டைம் இருக்கும். அப்புறம் அங்கே சிஐடி போலீஸ்கார் பின்னாடி சுற்றுறா. ஆனால் எங்களுக்கு தெரியல. அப்புறமா அப்போ எங்களை சுத்தமாக தமிழ் எதுவுமே தெரியாது. அப்புறமா சிஐடி போலீஸ்கார் கேட்குறேம்மா நீங்கள் எந்த ஊர் எங்கள்கிட்ட அந்த அக்காக்கிட்ட கேட்குற எங்கிட்ட கேட்குற கேட்க பின்னாடி நான் என்ன வருஷம் தெரியாது தமிழ் தெரியாது. ஆனால் அப்புறம் அந்த அக்கா சொன்னேன் நம்ம அந்த அக்கா கொல்கத்தா சொன்னேன். ஆனால் அப்புறமா நான் சொன்னேன் இல்லையா நான் பங்களாதேஷ் பொண்ணுதான். அப்புறமா அவங்கள சொன்னேன் சரி பங்களாதேஷ் பொண்ணு. அப்படி பேசும் போது நம்மளை முன்பேர் பேசும் போது திருப்பி எங்களுக்கு அந்த போலீஸ்கார் சேலம் டவுன் ஸ்டேஷன் போலீஸ்கார் அங்கேத்த பிடிச்சி வச்சு எங்ககிட்ட பாஸ்போர்ட்டோ விசாவோ இல்லாத நிலையில சந்தேகத்தின் பேரில் நாங்கள் மூணு பேரும் கைது செய்யப்பட்டோம். நாங்கள் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டோம். பாலியல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு பெண்கள் விடுதியில் நாங்கள் காவலில் வைக்கப்பட்டோம். இந்தியாவுக்கு வேலை தேடி வந்த நான் தவறான வழிநடத்தல் காரணமா ஏமாற்றப்பட்டதை அப்போதான் உணர்ந்தேன். அந்த ஆஷா அம்மா அவங்களது சொன்னேன் ஏமா நீ இங்கிட்டு எதுக்கு வந்துட்டீங்களா. அப்புறம் நம்ம கேட்டா வேலைக்கு வந்தா சரி எப்போ வந்துட்டீங்களா. அப்போ நம்ம சொன்னது அன்னைக்கு இதை மத்தியானம் வந்தா சரி மத்தியானம் வந்து எங்கே தங்கிட்டீங்களா. எங்கேயும் தங்கவில்லை நேராக நம்மளை அந்த துணிக்கடையில் போனால் துணி வாங்கிறதுக்கு. அப்புறம் சொன்னால் சரி இல்லை இதில் லாஜில் தான் போட்டோ வச்சு. அப்புறம் நம்மளும் சொன்னேன் இல்லை நம்மளும் தப்புனா அன்றைக்கே நம்மளை மூணு பேர் சேர்ந்து ரெண்டு நாள் நம்மளும் சாப்பாடு சாப்பிட்டவில்லை அதே மாதிரி தப்பு போட்டுட்டு அது வேறு. பங்களாதேஷ்லேருந்து வேலை தேடி இந்தியாவுக்கு வந்த சஹானா உடல் ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. சஹானாவோட வாழ்க்கையில் இன்னும் பல துயரங்கள் நிரம்பி இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு சின்ன இடை. வெல்கம் பேக். இது அந்த ஒரு நிமிடம். ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா பாஸ்போர்ட் விசா பேப்பர் ஒர்க்ஸ்னு பல விதிமுறைகள் இருக்கு. ஆனா சில தவறான நபர்கள் இந்த நாட்டுக்கு போனா அதிக சம்பளம் கிடைக்கும் இந்த நாட்டுக்கு போனா அதிக வேலை கிடைக்கும் சொல்லி மக்களை ஏமாத்திடுறாங்க. அந்த வகையில சஹானாவும் ஏமாத்தப்பட்டிருக்கு. பல கனவுகளோட இந்தியாவுக்கு வந்த எனக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் எல்லாமே பேரதிர்ச்சியா இருந்தது. மொழி தெரியாத ஊர்ல முன்பின் தெரியாத மனிதர்களோட நாங்க தங்க நேர்ந்தது. எங்க ஹோமுக்குன்னு ஒரு வார்டன் இருந்தாரு. ரொம்ப கண்டிப்பானவர். சேலம் ஹோம்ல நம்மளும் ரெண்டு வருஷம் இருந்தோம். ரெண்டு வருஷம் இருந்த நம்மளும் அடிக்கடி கோர்ட்டுக்கு போயிடும். அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன் அந்த ஹோம் அந்த மேடம் கிட்ட சொல்லுவோம் நம்மள தப்பு பண்ணவில்லை எங்களுக்கு ஊருக்கு அனுப்புங்களேன். அப்போ அவங்கள சரி ஊருக்கு அனுப்புறேன் அனுப்புறேன் அதே மாதிரி
डी अन्नल अगे तमिल अब युद्ध भाषा तरी आना अना पैसे सुतम पुरा आना अ वार्डन एं उद्य मुन वरल सबीना मंजु मून पेरुं सेंदु उरु तिट्टं पोट्टों नम्बर इं या रे वर्ष जेल इंडर वर्ष मुझे नम्बर केस उदेल अब सूमा आना इं अम्मेमें उदी से मटे अदार अनुभवे नम्बर से इंत नम्बर ऊर्मे अद सर नम्बर मूण पे सर्दे नम्बर एपी वे वह इंके बंगलूर और आल अंद अंदा सुन सर नहीं जेल एपी वे वा नम्बर उंगे बंग्लादेश अ अब प्लान पड़े नम्बर मूण पे ना सायंत्र आर मणि आर मणि एल मणि अब नाम समय पात मूणु अंत वि तपिचपन நாங்க மூணு பேரும் பெங்களூருக்கு போனும் எங்களுக்கு வழி காட்டியா வந்த மஞ்சு பெங்களூர்ல எங்களை விட்டுட்டு பிரிஞ்சிட்டான் நானும் சபீனாவும் தனிமையில வேலை தேடிக்கிட்டே பெங்களூரை சுத்தி வந்தோம் எங்க தலமரவு வாழ்க்கை கூடிய சீக்கிரமே முடிவுக்கு வந்தது பெங்களூர் ஒரு வீட்ல தங்கிட்டான் தங்கி பின்னாடி எங்களுக்கு போலீஸ்கார் புடிச்சிட்ட திருப்பி சேலம் கிட்ட கூட்டிட்டு வந்த ஆனா நான் சேலம்க்கு வரவே இல்ல அப்புறம் கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி கிட்ட நம்மள கேட்டான் इले नाम सैलम होम के नाम पटे नाम चेन्नई की फुरा जल अगे अनुपन अगे सार हिंदी सुना इंकना नहीं एतना वर्षी उ अनुपे अद फुरा जल के पोना नहीं तिरपी सिक्री ऊर् पोल अब ना अंद नाम जड्जी अम्मक केट पिना फुरा जेल अमीर इं कईदूर पोलसार सेलम कोर्ट ये हाजर पड़ना इं मुत वि अ எங்க மீது போடப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டில இருந்து விடுவிக்கப்பட்டோம் ஆனா பாஸ்போர்ட் விசா இல்லாத குற்றத்துக்காக சென்னை மத்திய சிறைச்சாலையில தண்டனை அனுபவிச்சிட்டு வரோம் இதுவரை நான் என் வாழ்க்கை பாதையில சந்தித்த சோதனைகள் ஏராளம் இன்னைக்கு என் சொந்தங்களையும் ஊரையும் விட்டு பிரிஞ்சு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அயல்நாட்டுல சிறைச்சாலையில ஒரு அநாதைய போல வாழ்ற வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது எதிர்காலத்தை பத்தின எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலையில நான் என்னோட வாழ்க்கைய சிறைச்சாலையில கழிச்சிட்டு இருந்தேன் ஒரு நாள் நான் தங்கி இருந்த சிறைச்சாலை பகுதிக்கு இந்திய சிறைப்பணி அப்படிங்கிற நிறுவனத்தை சேர்ந்த சில தன்னார்வ தொண்டர்கள் பேசிறதுக்காக வந்தாங்க सार केटा एड्रेस अब ना सोल इले प्रयोजन प्रयोजन अटी अब इले कंफा अनुपुर अब नान अंदर अड्रेस फोन नंबर कुछ पिना अब वीटल फोन पैसे विटोड़ वर्ग इंटर वेचते मादी अरुल तंदे अंतोनी सामी அப்புறம் ஜெயசுராஜா அவங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்து நிலமையை குறித்து விசாரிச்சாங்க. என் கதை முழுசையும் அவங்க கிட்ட சொல்லி அழுதேன். ஊர்ல இருக்கிற என் சொந்தக்காரங்க கிட்ட பேசணும் அப்படினு கோரிக்கை வச்சேன். அவங்களும் உதவி செய்யறதா சொன்னாங்க. பிரசன் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அதாவது இந்திய சிறைப்பணி என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம். இந்திய சிறைப்பணி என்பது அகில இந்திய ஆயர் பேரவையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று தமிழகத்திலே பல்லாண்டுகளாக
சிறைப்பணி நடைபெற்று வருகின்றது. பல நாடுகளில் இந்த நிறுவனத்துக்கு கிளைகள் உள்ளது. சிறை தண்டனை பெற்ற குற்றவாளிகளை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து அதை சட்டப்பூர்வமான முறையில் நிவர்த்தி செய்ய முயலும் ஒரு சேவை அமைப்பு பிரிசன் மினிஸ்ட்ரி. இவ்வாறு நாங்கள் பணி செய்து வரும்பொழுது புழல் மத்திய சிறையிலே பெண்கள் தனி சிறையிலே நாங்கள் கண்ட ஒரு பெண், எத்தனையோ நிரபராதிகள் இருக்கின்றார்கள், அதுபோல வங்கதேசத்தை சேர்ந்த சகானா என்ற ரேஷ்மா நாங்கள் கண்டோம். வங்கதேசத்திலிருந்து ஆசை காட்டி வடவழைத்து இங்கே பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதற்காக, ஆனால் ஈடுபடவில்லை. ஆனால் அந்த குற்றத்தை சாற்றி ஐடிபி இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்ற ஐடிபி ஆக்ட் அந்த தண்டனை சட்டத்தின்படி அவர்களை சிறையில் அடைத்தார்கள். வெப்பன் ஸ்மக்லிங், ட்ரக் ஸ்மக்லிங் போன்ற பெரிய கிரைம்ஸ் வரிசையில் ஹியூமன் டிராஃபிக்கிங் இன்னைக்கு வளர்ந்து வர ஒரு பெரிய இல்லீகல் பிஸ்னஸாகவே அமைஞ்சிருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட்டாக கூட அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். ஹியூமன் டிராஃபிக்கிங்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு சின்ன இடை. வெல்கம் பேக். இது அந்த ஒரு நிமிடம். பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு வேலை தேடி வந்த இளம்பு சிறை தண்டனை அனுபவிக்க நேர்ந்த துயரப்பின்னர் சஹானாவின் நிலைமையை முழுமையாக அறிந்து கொண்ட அருள் தந்தை அந்தோணி சாமி மற்றும் ஜேசு ராஜா பங்களாதேஷில் உள்ள தங்கள் நிறுவன கிளைக்கு தொடர்பு கொண்டனர். பகிர்காட் கிராமத்தில் உள்ள சஹானாவின் உறவினர்களுக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. சஹானாவின் பாஸ்போர்ட் வழக்கு சம்பந்தமான சிக்கல்களை தீர்க்க சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஹியூமன் டிராஃபிக்கிங்கோட சவுத் ஏஷியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கே 1.2 மில்லியனுக்கும் மேலே ஹியூமன் டிராஃபிக்கிங் நடக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதை தடுக்கிறதுக்காக பல்வேறு நாடுகள் பல விதங்களில் முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. டிராஃபிக்கிங், அதாவது சட்டத்திற்கு புறம்பான வகையில் நடக்கும் மக்கள் போக்குவரத்து என்பது இந்தியாவை பொறுத்தவரை அதிகமாக நடைபெற்று வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஹியூமன் டிராஃபிக்கிங்னால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலும் மக்கள் பாலியல் ரீதியான தொழில்களுக்காகவும் கொத்தடிமைகளாகவும் குழந்தை தொழிலாளர்களாகவும் உபயோகிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல குற்றச்செயல்களில் இவங்க ஈடுபடுத்தப்படுறாங்க. இந்திய சிறைப்பணி ஊழியர்களின் முயற்சியினால் சஹானா விடுதலையானார். சஹானா தன் சொந்த ஊரான பங்களாதேஷில் உள்ள பகிர்காட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அம்மா பார்த்து இந்தியா கேட்டில் வந்து அம்மா அண்ணதை வந்தேன், எங்களுக்கு எங்கள் சைன் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனோம். அப்போ அம்மா அண்ணன் வந்து அப்போ தான் அவங்களே ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு. இல்லையா, 4 வருஷம் பால்கி நாசமாக பண்ணிட்டு வந்துட்டியா, எங்கள் பேசு கேட்கவே இல்லைனா எதுக்கு நீங்களே போகிறீங்க, கேட்டேன்னா இந்த மாதிரி ஆகுது பங்களாதேஷில் இதை மாதிரி. சரி, இதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா நம்மளும் உனக்கு எப்படின்னா அனுப்பி கூட்டிகிட்டு வரல ஜெயிலிருக்கு. ஆனால் அந்த நாட்டுக்கு எங்களுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது, நீயா அங்கே போனால் பேசிட்ட ஒரு பக்கம் அழுதுட்டு ஒரு பக்கம் திட்டு செய்யா நீங்களே அங்கே திரும்பி போனால். நெடுநாட்கள் கழித்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு சஹானா தன் குழந்தை சகோதர சகோதரிகள் அம்மா ஆகியோருடன் மீண்டும் இணைந்தார். இந்த மாதிரி தப்பு பண்ணுன்னு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க பரவாயில்ல, ஆனால் தப்பு பண்ணலன்னு அவங்களுக்கு இது பூரா பெருசாக பனிஷ்மெண்ட். 4 வருஷம்னு எத்தனை 4 வாழ்க்கையும் நாசமாக போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி எண்ணங்களை தாங்க முடியல. தன் குடும்பத்தாருடன் சஹானா மீண்டும் சேர்ந்த நிகழ்வு மிகவும் நெகிழ்ச்சிகரமாக அமைந்தது. பொண்ணு இந்தியா கேட்டில் வரலையா, ஆனால் அவங்களும் சின்ன பொண்ணை படிச்சுட்டு இருந்தது அவங்களுக்கு தெரியல. அப்புறமா நான் வீட்டுக்கு போய் அப்புறமா தான் எங்கள் பொண்ணு வந்தேன் எங்கள் வீட்டில். அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தேன், மம்மி நீங்களே இல்லையே கதை என்னால் சரியாக படிக்க முடியல.
ना अरे कल्याण पड़े अद सर पड़ी मुड़े सर पेस मुड़े पे अलदिटे तिरपी केट मम्मी नहीं कूड़ा आ ना सर इंमेंटे ना सर चलें ना जेल आना मीदे मीदे चलते ना अगे वे पता सर वे पता या சஹானாவின் மீட்புக்கும் அவர் மீண்டும் தன் குடும்பத்தாருடன் இணைந்ததற்கும் பெரிய காரணமாக அமைந்த இந்திய சிறைப்பணி ஊழியர்களுக்கு பகிர்காட் கிராமத்தை சேர்ந்த மக்கள் மகிழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தனர். தற்பொழுது சஹானா மீண்டும் சென்னைக்கு வந்தார். இந்திய சிறைப்பணி அலுவலகம் வந்த அவர் அருள் தந்தை அந்தோணி சாமி மற்றும் ஜேசுராஜாவை சந்தித்து பேசினார். மீண்டும் ஒருமுறை தன் மனம் கனிந்த நன்றியினை தெரிவித்து கொண்ட சஹானா சட்டபூர்வமான முறையில் மீண்டு இந்தியாவில் வேலை செய்ய ஏற்பாடு செய்து கொடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளார். தவறான வழிகாட்டுதலின் காரணமாக 4 வருடங்கள் தன் வாழ்க்கை சிறையில் கழிக்க நேர்ந்த சஹானாவிற்கு இப்பொழுதுதான் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க இருக்கிறது. தவறான வழிகாட்டிகளால 4 வருட சிறை தண்டனை அனுபவிச்ச சஹானாவுக்கு இப்பதான் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. சஹானாவோட வருங்கால வாழ்க்கை இனிமை நிறைந்ததா இருக்கணும்னு வேந்தர் டிவி அந்த ஒரு நிமிடம் சார்பா நாங்க வாழ்த்துகிறோம். நன்றி.